ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ஒரு வேற லெவல் தாறுமாறான இந்தோனேஷியன் ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். ஹாரர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஹெட்ஃபோன்ஸோட ரெடி ஆகிக்கோங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் 2019 ரிலீஸ் ஆன ரோ ஃபாசிக். ஓப்பனிங்ல அம்மா ஜாரா அவங்களோட குட்டி பொண்ணு அமீராவை காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அமீரா ப்ரேயர் முடிச்சுட்டு வெளியே ஏஞ்சி வந்துடுறா. ஜாரா அவங்களோட ப்ரேயர் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது செடேனா பின்னாடி இருந்து ஒரு குட்டூரமான கருப்பு கலர் கை அவங்களை பிடிக்குது. இதோட சில நேரங்கள் கடந்து போகுது. ஜாரா ரத்த வெள்ளத்துல அந்த இடத்துல விழுந்து கிடக்காங்க. கரெக்டா அவங்களோட ஹஸ்பண்டான அக்பர் அமீரா ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. யாருக்குமே என்ன நடக்குதுன்னே புரியல. அக்பர் தன்னோட வைஃபை காப்பாத்த எவ்வளவோ ட்ரை பண்றாரு, ஆனா முடியல. ஜாரா இறந்து போயிடுறாங்க. இதோட அவங்களோட உடம்ப முறையா அடக்கம் பண்ணிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. இப்ப அப்படியே 2 கடந்து போகுது. இந்த 2 அக்பர் மசூதிக்கு போய் ப்ரேயர் பண்றதே விட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு செகண்ட் மேரேஜ் ஆகி ரிமிதான் சொல்லக்கூடிய ஒரு வைஃப் இருக்காங்க. ஆனா இந்த மேரேஜா அவர் ஆசைப்பட்டு மனசால பண்ணிக்கல. ஏன்னா அவர் மனசை முழுக்க ஜாரா மட்டும்தான் இருக்காங்க. அமீராவோட லைஃபை கன்சிடர் பண்ணி அவளுக்காக தான் இந்த செகண்ட் மேரேஜை பண்ணியிருக்காரு. ஸோ அக்பருக்கும் ரிமிதாக்கும் பெருசா எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. முகம் கொடுத்து கூட பேச மாட்டாரு. இப்ப அப்படியே இன்னொரு பக்கம் அக்பரோட ஃப்ரெண்டான ஹாசன்னு சொல்லக்கூடிய ஆளை காட்டுறாங்க. அவர்கிட்ட அவங்களோட ரிலீஜியஸ் லீடரான நாசர் பேசிட்டு இருக்காரு. அதுவும் அவங்க அக்பரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் மசூதிக்கு வரக்கூடிய ஆட்கள்ல அக்பர் தான் ரொம்பவே ரிலீஜியஸான ஆளு. மனம் முருகி கடவுள்கிட்ட வேண்டிப்பாரு. ஆனா இந்த 2 அவரை மசூதி பக்கமே பார்க்கல. அது மட்டும் இல்லாம அமீராக்கு கூட அவர் பிரேயர் சொல்லி கொடுக்கறதே நிறுத்திட்டாரு. எப்படியாச்சும் அவர்கிட்ட பேசி புரிய வச்சு பழைய மாதிரி மறுபடியும் மசூதிக்கு கூட்டிட்டு வான்னு ஹாசன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே அமீரா பார்த்தோன்னா பயங்கரமா அழுதுட்டு அல்லாட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கா. என் அம்மா எனக்கு வேணும், மறுபடியும் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு அந்த சின்ன குழந்தை கதறிட்டு இருக்கா. அதே நேரம் அக்பரை பாக்கிறதுக்காக ஹாசன் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட எப்படியாச்சும் பேசி கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் மசூதிக்கு கூப்பிடலாம் ட்ரை பண்றாரு. ஆனா இன்னைய வரைக்குமே ஜாராவோட இழப்புல இருந்து என்னால வெளியே வர முடியல. அது மட்டும் இல்லாம அவளை யாரு கொன்னான்னு கூட எனக்கு தெரியல. கடவுள் மனசு வச்சிருந்தா கண்டிப்பா என் வைஃபை காப்பாத்திருக்கலாம், ஆனா அவர் அதை செய்யல. அதனால நானும் அங்க வரதா இல்லைன்னு அக்பர் ரொம்பவே பிடிவாதமா இருக்காரு. கரெக்டா அப்போன்னு பார்த்து அமீரா அங்க வந்து ஹாசன் கிட்ட பேசிட்டு இருக்கா. அட்லீஸ்ட் அவளையாச்சும் மசூதிக்கு கூட்டிட்டு போலான்னு ஹாசன் ட்ரை பண்றாரு. ஆனா அக்பர் அவளையுமே விடுறதா இல்ல. இதுக்கு மேல ஹாசனுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. என்னைக்குமே குரான் படிக்கிறதையும் ப்ரேயர் பண்றதையும் விடக்கூடாதுன்னு அமீரா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதோட நைட் ஆகுது. ரிமிதா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவங்க ரூம் கதவு மட்டும் தானாவே ஓபன் ஆகுது. ஒரு வித்தியாசமான சவுண்ட் கூட கேக்குது. ரிமிதா கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவங்க பக்கத்துல அக்பர் இல்ல, அவங்க மட்டும்தான் ரூம்ல தனியா இருக்காங்க. ரூமை விட்டு வெளியே வந்து பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா அக்பர் பின்னாடி வந்து நிக்கிறாரு. ரிமிதாவை பார்த்து எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க ரூம் குள்ள போறாரு. சரின்னு ரிமிதாவும் ரூம் குள்ள போறாங்க. கரெக்டா அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா அது அக்பரோட நம்பர்ல இருந்து தான் வந்திருக்கு. எனக்கு முக்கியமான ஒர்க் போயிட்டு இருக்கு, முடிச்சுட்டு வர லேட் ஆகும், எனக்கு வெயிட் பண்ண வேணான்னு வந்திருக்கு. இதை பார்க்கும்போது ரிமிதாக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ரூம்குள்ள எட்டி பார்த்தா அங்க யாருமே இல்ல. மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும் போதே ரூம் கதவை டக்குன்னு சாத்திக்குது. ரிமிதா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால அந்த கதவை ஓபன் பண்ணவே முடியல. பயத்தோட பார்த்துட்டு இருக்கும் போதே ஸ்டார்டிங்ல பார்த்தா அதே கொடூரமான கை இவங்க முகத்தை மூடுது. இதோட இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இதோட காலையிலே ஆகுது. ரிமிதாக்கு எதுவும் ஆகல, நல்லா தான் இருக்காங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அக்பர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அக்பர் இது எதையுமே நம்புறதா இல்ல. ரிமிதா அந்த மெசேஜாச்சு காட்டலான்னு எடுக்கிறாங்க. ஆனா அக்பர் நம்பர்ல இருந்து வந்த மெசேஜ் கூட அதுல டெலிட் ஆகிருக்கு. எதுவும் கெட்ட கனவு கண்டிப்ப இத பெருசா ஆகாதுன்னு சொல்லி அக்பர் அப்படியே விட்டுறாரு. அதே நேரம் அக்பரை பத்தி ஹாசன் அவங்க லீடர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அக்பர் இப்ப முழுசா மாறிட்டான். அவன் மனசு முழுக்க வைஃபை கொன்னவங்களை பழி வாங்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குன்னு ஹாசன் சொல்றாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் ஹாசனோட கண்ணுக்கு சாரா தெரியுறாங்க. சாரா கிட்ட போய் என்னால உன்னை மறக்க முடியல, தயவு செஞ்சு மறுபடியும் என்கிட்ட வந்துருன்னு கேட்டுட்டு இருக்காரு. உன்னை யாரு கொலப்பண்ணான்னு சொல்ல அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன்னு ஹாசன் ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு இருக்காரு. அது யாருன்னு கூடிய சீக்கிரம் உங்களுக்கே தெரிய வரும். ஆனா அது வரைக்கும் இது எல்லாத்தையும் அப்படியே விட்டுங்க. உங்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் அல்லா கிட்ட விட்டுட்டு அவரை நம்பி ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சாரா அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறாங்க.
கடைசியில பார்த்தா இது எல்லாமே அக்பரோட கனவு தான். மிரண்டு போய் ஏஞ்சி உட்காந்துருக்காரு. ரிமிதாவும் கண்ணு முழிச்சிடுறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது கெட்ட கனவு கண்டதா அக்பர் சொல்லிட்டு இருக்காரு. ப்ரேயர் பண்ணா எல்லாமே சரியாகிடும்னு ரிமிதா சொல்லும் போது அக்பருக்கு பயங்கரமா கோவம் வருது. சரின்னு ரிமிதா தண்ணி கொண்டு வரதுக்காக கீழே வராங்க. அக்பரும் ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு பாத்ரூம் கொள்ள போறாரு. அங்க பார்த்தா ஆனா அக்பர் இதை கவனிக்கல. வெளியே வரலான்னு பார்க்கும்போது டோர் லாக் ஆகியிருக்கு. ரிமிதா பேரை சொல்லி கத்திட்டே இருக்காரு. ஆனா ரிமிதா அங்க இல்ல. கொஞ்ச நேரத்துல கதவு தானாவே ஓபன் ஆகுது. அக்பர் வெளியே வந்து பார்த்தா ரூம்லயுமே ரிமிதா இல்ல. சடனா அப்போன்னு பார்த்து ரிமிதா காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்தக்கூடிய சவுண்டு கேக்குது. அக்பர் கீழே இறங்கி வரதுக்குள்ள ரிமிதா அக்பரை ஹக் பண்ணிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. கடைசியில பார்த்தா அது அக்பர் கிடையாது, அந்த கொடூரமான சாத்தான் தான் நின்றுட்டு இருக்கு. நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி அக்பர் நாசர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா அப்ப கூட சாத்தான் கடவுள் இது ரெண்டு மேலேயுமே அக்பருக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. எல்லாத்தையும் அல்லா கிட்ட விட்டு நீ பழைய மாதிரி மாறிட்டினா அதுவே எங்களுக்கு போதும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அக்பர் பெருசா எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்காம அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் அமீராக்கு ஹாசன் குரான் படிக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதே நேரம் வீட்டுல ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்றத ஹாசனாலையும் புரிஞ்சுக்க முடியுது. இதோட அன்னைக்கு நைட் அமீரா நல்லா தூங்கிட்டு இருக்கா. சடனா அப்போன்னு பார்த்து ரிமிதா அவளை கூப்பிடக்கூடிய சவுண்டு கேக்குது. கீழே போய் பார்த்தா பா விளையாடலான்னு கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுல இருக்க ஸ்டோர் ரூம் குள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அமீரா மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான உருவம் நின்னுட்டு இருக்கு. அமீராவும் அந்த இடத்த சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. சடனா அப்போன்னு பார்த்து ரிமிதா வேகமா அவளை கத்தியால குத்த வர மாதிரி இருக்கு. கடைசியில பார்த்தா இது எல்லாமே அமீராவோட கனவு தான். ரிமிதா அவளை எழுப்பி விட்டு சாப்பிடவான்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க. அதே நேரம் அக்பர் கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. நாசர் கிட்ட இதை பத்தி பேசுனீங்களா, அவர் என்ன சொன்னார்னு கேக்கும்போது வீட்டை கிளென்ஸ் பண்ணணும், ஒரு டைம் குரான் படிச்சு ப்ரேயர் பண்ணா வீட்டுல இருக்க விஷயங்கள் எல்லாமே சரியாகிடும் சொன்னதா அக்பர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நான் பல வருஷமா இந்த வீட்டுல இருக்கேன், பேய் மேல எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு தான் அக்பர் சொல்லிட்டு இருக்காரு. நான் முக்கியமான வேலையா வெளியே போறேன், நைட்டு வர லேட் ஆகும்னு அக்பர் சொல்லிட்டு இருக்காரு. எங்க போறீங்கன்னு ரிமிதா கேட்கும் போது அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அக்பர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஒவ்வொரு நாள் நைட்டும் அக்பர் எங்க போறாருன்ற குழப்பம ரிமிதா மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. இப்ப அப்படியே நைட் ஆகுது. ரிமிதா ஒரு ரூம்ல ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அமீரா இன்னொரு ரூம்ல குரான் படிச்சிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து ரிமிதாவோட ரூம்ல யாரோ ஓடக்கூடிய சவுண்டு கேக்குது. என்னன்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும் போதே ரிமிதா கத்தக்கூடிய சவுண்டு கேட்டு அமீரா வேகமா ஓடி வந்து பாக்குறா. பார்த்தா ரிமிதா முழுசா பொசஸ் ஆகி உட்காந்துருக்காங்க. அமீரா என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்க டைரியில இருந்து ஹாசனோட நம்பர் எடுக்கிறா. உடனே கால் பண்ணி அம்மா பொசஸ் ஆன நிலைமையில இருக்காங்க, அப்பாவும் வீட்டுல இல்ல, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ண வாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹாசனும் வரேன்னு சொல்லிட்டு உடனே நாசருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே அமீராவோட வீட்டுக்கும் வந்துடுறாரு. ஏற்கனவே அந்த வீட்டுல ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்றது ஹாசனுக்கு நல்லாவே தெரியும். ரிமிதாவோட ரூமுக்கு போய் பார்க்கும்போது அவங்க முழுசா அந்த சாத்தானால பொசஸ் ஆகியிருக்காங்க. அமீராவை அக்பருக்கு கால் பண்ண சொல்லி ஹாசன் அங்கிருந்து அனுப்பி வச்சிடுறாரு. அந்த சாத்தான் கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது ரிமிதாவோட ஆத்மாவை எடுத்துக்கிட்டு அவளை கொல்ல போறதா அந்த சாத்தான் சொல்லிட்டு இருக்க ஹாசன் உடனே குரான்ல இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ப்ரேயரோட பவர் தாங்க முடியாம அந்த சாத்தான் அப்போதைக்கு ரிமிதாவோட உடம்பை விட்டு வெளியே வந்துடுது. கரெக்டா அப்போன பார்த்தா அக்பரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா ஹாசன் ரிமிதா பக்கம் இருக்கிறத பாத்துட்டு ரொம்பவே கோவமா அவரை தர தரன்னு கீழே எடுத்துட்டு வராரு. ஹாசன் தான் ரிமிதா கிட்ட தப்பா நடந்துகிட்டதான் நினைச்சு பயங்கரமா திட்டி அவரை வீட்டை விட்டு போக சொல்லிடுறாரு. ஹாசனும் இதுக்கு மேல எதுவும் பேசாம வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. இதோட அடுத்த நாள் காலையில ரிமிதா கண்ணு முழிக்கிறாங்க. அவங்க கிட்டயுமே அக்பர் ரொம்பவே ஹார்ஷா நடந்துக்கிறாரு. ஹாசனும் ரிமிதாவும் ராங் ரிலேஷன்ல இருக்கிறதா நினைச்சிட்டு ரிமிதாவையுமே திட்டிடுறாரு. இதெல்லாம் கேட்கும்போது ரிமிதாக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. அதே நேரம் இன்னொரு பக்கம் ஹாசனுமே தன்னோட வைஃப் கிட்ட இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. அக்பர் இப்பெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்க கூட ரெடியால, இதுக்கு மேல அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு எனக்குமே தோணலன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் அவர் உங்களோட ஃப்ரெண்டு, அவர் அப்படியே விட்டுறாதீங்க,
உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை அவருக்கு பண்ணுங்கன்னு ஹாசனோட வைஃப் சொல்லிட்டு இருக்காங்க. இதோட அன்னைக்கு நைட்டு அமீராவை தூங்க வைக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது, இந்த வீட்டில் பேய் இருக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த அம்மாவும் நம்மளை விட்டு போயிடுவாங்களான்னு கேட்டு அமீரா அழ ஆரம்பிக்கிறோம். ஆனால் பேய்னு எதுவுமே கிடையாது, நீ பயப்படாமல் ப்ரேயர் பண்ணிட்டு தூங்குன்னு சொல்லிட்டு அக்பர் அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் ரிமிதா பிளேட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவங்கள சுற்றி சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. என்னன்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும்போதே டேப்லேருந்து ரத்தமாக வர ஆரம்பிக்குது. ரிமிதா பயந்து போய் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்கும்போது சவுண்டு கேட்டு அக்பர் அங்கே வராரு. ஆனால் வழக்கம் போல ரிமிதா சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர் நம்புறதா இல்லை. கண்ணால் பார்க்காம நான் எதையும் நம்ப மாட்டேன், சாத்தான்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நேத்து நைட் உங்களை பாத்ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணது யாருன்னு ரிமிதா கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் பக்கத்தில் அந்த சாத்தான் நிற்கிறத நீங்களும் பார்த்தீங்க தானே, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு ரிமிதா கேட்டுட்டு இருக்காங்க. வீட்டெல்லாம் காலி பண்ண முடியாது, வேணும்னா உஸ்தாதை வர வச்சு ப்ரேயர் பண்ணலான்னு சொல்லிட்டு வழக்கம் போல அன்னைக்கு நைட்டும் அக்பர் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. அக்பர் அங்கேருந்து நேராக சாராவோட கல்லறைக்கு போய் பயங்கரமாக அழுதுட்டுருக்காரு. நீ என்னை விட்டு போனதுலேருந்து நான் நார்மலாகவே இல்லை, அமீராவுமே இதனால் ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்கா, மறுபடியும் என்கிட்டே வந்துருன்னு சொல்லி பயங்கரமாக அழுதுட்டுருக்காரு. இது எல்லாத்தையுமே அக்பரோட இன்னொரு ஃப்ரெண்டான கெமால்னு சொல்லக்கூடிய ஆள் பார்த்துட்டே இருக்காரு. அடுத்த நாள் காலையில் இந்த விஷயத்த ஹாசன்கிட்டையும் சொல்கிறாரு. இதை பற்றி அவன்கிட்ட நிறையா பேசிட்டேன், புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் அவன் எதையுமே கேட்குறதா இல்லைன்னு ஹாசன் சொல்லிட்டுருக்காரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் அமீரா ஸ்கூலில் கிளம்பி போயிடுறா. ரிமிதா தனியாக வீட்டில் இருக்கும்போது அவங்க கை மேலே ஒரு சொட்டு ரத்தம் வந்து விழுது. மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும்போதே மேலே யாரோ ஓடக்கூடிய சவுண்டு கேட்குது. பயந்து போய் வெளியே வரும்போது டக்குன்னு கதவை சாத்திக்குது. எப்படியோ கதவை திறந்துட்டு வந்துடுறாங்க. கரெக்டாக அக்பரும் வராரு. வழக்கம் போல ரிமிதா சொல்கிற எதையுமே அவர் நம்பலாம். இதோட அன்னைக்கு நைட்டு செடனா ரிமிதா பயங்கரமாக கத்தக்கூடிய சவுண்டு கேட்குது. அமீரா போய் பார்க்கும்போது அந்த ரூமில் இருக்க பொருள் எல்லாம் தாறுமாறாக கலைஞ்சு கிடக்கு, ரூம்குள்ளே வராதன்னு ரிமிதா கத்திட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட கண்ணுக்கு அந்த சாத்தான் தான் தெரியுது. அமீரா பக்கத்தில் போய் தொடும்போது ரிமிதாவை அந்த சாத்தான் வேகமாக தூக்கி அடிக்குது. இதை பார்த்தா அமீரா மிரண்டு போய் வேகமாக அவளோட அப்பாவை எழுப்பி வர்றா. அக்பர் வந்து பார்க்கும்போது ரிமிதா அந்த இடத்துல மயங்கி போய் விழுந்து கிடக்காங்க. இந்த இடத்துல அக்பர் ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இதோட அடுத்த நாள் காலையில் நாசரை மீட் பண்ணி அவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. நாசரும் வழக்கம் போல் அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, சாத்தான் ஒருத்தரோட உடம்பை ப்ரொசஸ் பண்ணுதுன்னா கண்டிப்பாக அவங்க தான் வாண்டடாக சாத்தானை வர வச்சுருப்பாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இதை பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த சாத்தான் கூட இவங்களுக்கு ஏதோ ரிலேஷன் இருக்கலாம். இது ரெண்டு இருந்தால் மட்டும்தான் சாத்தான் ஒருத்தவங்களை ப்ரொசஸ் பண்ணும். ஆனால் ஒரு சாத்தானை வாண்டடாக ஏன் ரிமிதா கூப்பிடணும், இல்லைன்னா அந்த சாத்தானுக்கும் அவளுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கும்ன்ற கேள்வி அக்பர் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் ரிமிதாவோட நிலைமை ரொம்பவே மோசமாகிட்டே இருக்குது. அமீராவை பார்க்கும் போதெல்லாம் அவள் உடம்புக்குள்ள அந்த சாத்தான் இருக்க மாதிரியே அவங்களுக்கு தோணுது. அமீரா கையில் ஒரு கத்தியோட அவங்கள குத்த வர மாதிரி தோணுது. ஆனால் ரியாலிட்டியில் அமீரா அவன் அம்மாவை தான் பார்க்க வந்திருக்கான். கொஞ்ச நேரத்தில் அமீரா ஸ்டோர் ரூமுக்கு போய் பார்க்கும்போது அவள் கனவுல பார்த்த மாதிரியே அங்கே ஒரு கத்தி இருக்குது. அது மேலே பாதி கிழிஞ்சு போன ஒரு பேப்பரும் இருக்குது. அந்த பேப்பரில் சாத்தானோட வேர்டிங்ஸ் தான் எழுதியிருக்கு. இதை பார்த்த அமீரா மறுபடியும் கத்தியிலே ரேப் பண்ணி அதை பத்திரமா வச்சுக்கிறான். இதோட அன்னைக்கு நைட்டு ஹாசன் கெமால் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. நாசர் அனுப்பி வச்சதா சொல்லி ரிமிதாவை பார்த்து ப்ரேயர் பண்ண போனதா சொல்லிட்டு இருக்காங்க. அக்பரும் உள்ள கூட்டிட்டு போறாரு. பார்த்தா ரிமிதாவோட நிலைமை இப்போ ரொம்பவே மோசமா இருக்கு. ஹாசன் கெமால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ப்ரேயரோட சவுண்டு கேட்டு ரிமிதா கண்ணு முழிக்கிறாங்க. பார்த்தா அவங்க அந்த சாத்தானால் இப்போ முழுசாக ப்ரொசஸ் ஆகியிருக்காங்க. கெமாலோட கழுத்தை சாத்தான் பயங்கரமாக நெரிக்க ஆரம்பிக்குது. ஆனாலும் ரெண்டு பேரும் விடாமல் ப்ரேயர் சொல்லிகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ப்ரேயரோட தாக்கத்தால் அந்த சாத்தானும் மயங்கிருந்தோம். இதோட ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. இப்போதைக்கு இது டெம்பரவரியான ரிலீஃப் தான், முழுசாக இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு நம்ம யோசிப்போன்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் அக்பர் நான் அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது, ஏன் தப்புதான் ஹாசன் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காரு. அவரும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக மசூதியில் ப்ரேயர் ஓதக்கூடிய சவுண்டு கேட்குது. அடுத்த செகண்டே வீட்டுக்குள்ளே இருக்க பொருள் எல்லாம் தாறுமாறாக விழுந்து ஓடியக்கூடிய சவுண்டு கேட்குது.
உள்ளே போய் பார்த்தா ரிமீதா மறுபடியும் அந்த சாத்தானால் பொசஸ் ஆகியிருக்காங்க. ப்ரேயர் சவுண்டு கேட்கும் போதெல்லாம் ஆக்ரோஷமாக அந்த சாத்தான் வெளியே வர ட்ரை பண்ணுது. இந்த தடவை ஹாசன் அதுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. யார் நீ, எதுக்காக ரிமீதா உடம்ப பொசஸ் பண்ணியிருக்கான்னு கேட்கும்போது இந்த இடத்துல ஒரு உண்மை வெளியே வருது. ரிமீதா தான் அந்த சாத்தான் கிட்ட டீல் போட்டிருக்காங்க. சாத்தான் சொன்னதை செஞ்சிருச்சு, ஆனால் பதிலுக்கு ரிமீதா தான் அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றலாம். அதனால அவங்க உடம்ப பொசஸ் பண்ணி அவங்கள நரகத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறதா சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடூரமான சாத்தான் இது தான். இதை கேட்ட எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அப்பாதைக்கு ப்ரேயரால் அந்த சாத்தானை அங்கேருந்து விரட்டிடுறாங்க. இதோட அடுத்த நாள் காலையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹாசன் நாசர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் சாத்தான் அந்த டீல் விஷயத்தை பற்றி சொன்னாலும் அது உண்மையாக பொய்யான்றது ரிமீதாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் ரிமீதா கிட்டே இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணி அன்னைக்கு நைட்டு மறுபடியும் நாசர், ஹாசன், கெமால் இவங்க மூணு பேரும் அக்பர் வீட்டுக்கு வராங்க. ரிமீதா இப்போ ஓரளவுக்கு நார்மலாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த டீல் விஷயத்தை பற்றி கேட்கும்போது ரிமீதா ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் எதுக்காக இந்த டீலன்றதை அப்போதைக்கு அவங்க ரிவீல் பண்ணலை. இதை கேட்கும் போதே அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு. சாத்தான் கூட டீல் பண்ணுறது நமக்கே பேக் ஃபயர் ஆகிடும், அது நல்லதுக்கே கிடையாது. இதை முடிக்கணும்னா எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அங்கே போகணும்னு நாசர் சொல்கிறாரு. ஸோ இப்போ இவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நைட்டோட நைட்டாக அக்பர், ரிமீதா இவங்க ரெண்டு பேரும் மட்டும் ஒரு பஸ் பிடிச்சு அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. பஸ்ஸில் இருக்கவங்கெல்லாம் பார்க்கவே ஒரு மார்க்கமாக இருக்காங்க. அக்பர் பயந்து போய் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு பின்னாடி இருக்க ஆள் கூப்பிட்டு எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாரு. அக்பரும் இடத்த சொல்கிறாரு. ரொம்ப தூரம் போகாதீங்க, அப்புறம் மறுபடியும் வர்றது ரொம்பவே கஷ்டமாகிடும்னு அந்த ஆள் சொல்லிட்டுருக்காரு. அப்படியே பஸ்ஸில் இருக்க கண்ணாடியில் பார்த்தோன்னா அந்த பஸ்ஸுக்குள்ளேயே இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்காங்க. மீதி எல்லாருமே கொஞ்ச நேரத்தில் பஸ்ஸை விட்டு இறங்கி ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் அமீதாக்கு பாதுகாப்பாக ஹாசன், நாசர், கெமால் இவங்க மூணு பேரும் வீட்டிலே இருக்காங்க. கவலைப்படாத, அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு ஹாசன் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு அப்பாவை நினச்ச கவலை இல்லை, அம்மாவை நினச்சாதான் பயமாக இருக்குன்னு அமீரா சொல்கிறோம். ஏன், என்னாச்சுன்னு கேட்கும்போது கத்தியில் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் பீஸ் அவளுக்கு கிடைக்கும்ல, அது ரெண்டத்தையுமே அவங்க கிட்ட கொடுக்குறா. கூடவே அவங்க அம்மா ரூம்லேருந்து எடுத்த ஒரு புக்கையும் கொடுக்குறோம். அந்த புக்கை பார்க்கும்போது தான் தெரியுது அது பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்கான புக். அதில் எல்லா ப்ரொசீஜர்ஸுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்தே இந்த விஷயம் எவ்வளோ சீரியஸ்ன்றதை நாசர் புரிஞ்சுக்கிறாரு. உடனே ஹாசன், கெமால் இவங்க ரெண்டு பேரையும் ரிமீதா போன இடத்துக்கே போக சொல்லி அனுப்புகிறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அக்பர், ரிமீதா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பழைய பாழடைஞ்ச வீட்டுக்கு வராங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் ரிமீதா அந்த டீலே போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடமே பார்க்க ரொம்ப க்ரீப்பியாக, காத்தடிக்கிற சவுண்டு கூட கேட்காத அளவுக்கு ரொம்பவே அமைதியாக இருக்கும். ரெண்டு பேரும் உள்ள போய் ஆளுக்கு ஒரு இடமா பார்த்துட்டு இருக்காங்க. ரிமீதா பேஸ்மெண்ட்க்கு வந்து பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய சைஸ் பெட் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு எலும்பு கூட படுத்திருக்கு. அப்போன்னு பார்த்து ஒரு குடூரமான வாய்ஸ்ல நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குது. ரிமீதா திரும்பி பார்க்கும்போது ரிமீதாக்கு பயங்கரமாக அடிபட்டு ரத்தமாக வர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல தான் படத்தோட எல்லா ட்விஸ்ட்டும் ரிவீல் ஆகுது. சாத்தான் ரிமீதாவை பார்த்து இனிமே உன் வீட்டுக்குள்ள ப்ரேயர் சவுண்டு கேட்காதுன்னு வாக்கு கொடுத்தில, ஏன் காப்பாற்றலன்னு கேட்குது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் என்னால் முடியலன்னு ரிமீதா சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் ரிமீதா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. சவுண்டு கேட்டு அக்பரும் பேஸ்மெண்ட்டுக்கு ஓடி வந்து பார்க்குறாரு. என்னாச்சு ரிமீதா, இந்த இடத்த விட்டு நம்ம போயிடலான்னு அக்பர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் ரிமீதா முழு உண்மையும் சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே ரிமீதாக்கு அக்பரை ரொம்ப பிடிக்காம அவரை லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அக்பருக்கு சாரா கூட கல்யாணம் ஆகிடுச்சு. ஆனாலும் அக்பர் கூட எப்படியாச்சும் ஒன்று சேரணும்னு ரிமீதா பிளாக் மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு லேடியை பார்த்துருக்காங்க. அவங்க கிட்ட தான் இந்த டீல் பற்றி பேசியிருக்காங்க. அந்த லேடியும் நீ ஆசைப்பட்ட மாதிரியே சாராவை கொண்டுட்டு அவளோட இடத்துக்கு நீ வந்துடலாம், அதுக்கு பதிலாக இனிமே உன்னோட வீட்டில் யாரும் அல்லாவை நம்பவே கூடாது, அவங்களோட ப்ரேயர் சவுண்டு கேட்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அப்போதைக்கு ரிமீதா இதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே சாத்தான் சாராவை கொண்டுடுச்சு. அதுக்கப்புறம் அக்பரை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க.
ஆனால் டேல் படி அவங்களால அல்லாக்கிட்ட ப்ரே பண்ணாமல் இருக்க முடியலை. அதே நேரம் ரிமிதா தான் அமீராக்குமே குரான் படிக்க சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா கடவுள் மேலேயுமே அவங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு. இதெல்லாம் கேட்டு அக்பர் பயங்கரமாக அழுதுட்டுருக்காரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ப்ரேயர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனால் சாத்தானுக்கு இது சுத்தமாக பிடிக்கலை. அவரையுமே கொலை பண்ண ட்ரை பண்ணுது. கரெக்டாக அப்போன்னு பார்த்து ஹாசன், கெமல் இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சாத்தானை எதிர்த்து இப்போ இவங்க ரெண்டு பேரும் ப்ரேயர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹாசனோட வாயிலிருந்தும் ரத்தமாக வர ஆரம்பிக்குது. ஆனாலும் அவர் விடாமல் ப்ரேயர் சொல்லிகிட்டே இருக்காரு. ப்ரேயரோட பவரால் வீட்டை சுற்றி கயிறு மாதிரியான ஒரு நெருப்பு பரவ ஆரம்பிக்குது. சாத்தானை மொத்தமாக இறுக்கி அதை அழிச்சிருது. எப்படியோ அக்பரை காப்பாற்றிடுறாங்க. ஆனால் சாத்தானோட பிடியிலிருந்து அவங்களால ரிமிதாவை காப்பாற்ற முடியல. ரிமிதா அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாங்க. நாசரும் அமீரா கூட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன நடந்தாலும் சரி, கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை மட்டும் விடவே கூடாது. என்னைக்கா இருந்தாலும் கடவுள் நம்மளை காப்பாற்றிடுவாருன்னு நாசர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த அக்பரும் ஒத்துக்கிறாரு. ஸோ கைஸ், இந்த சீனோட ரோ ஃபாசிக் படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு சூப்பரான மூவியோட மீட் பண்ணலாம். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் அரௌண்ட் 360.